இஸ்ரேல் மீது பாலஸ்தீன ஹமாஸ் தீவிரவாதிகள் 5000 ராக்கெட்டுகளை வீசி பயங்கர தாக்குதல் நடத்தினர். இதற்கு பதிலடியாக காசா நகர் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இருதரப்பிலும் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாட்டிற்கு இந்தியா துணை நிற்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். இஸ்ரேல் மீது நடந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசி வழியே தொடர்பு கொண்டு பேசினார். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா முழுமையாக துணை நிற்கும் என்று அப்போது பைடன் உறுதியளித்தார். நாட்டின் வளர்ச்சியில் ஸ்டார்ட் அப் மற்றும் தனியார் நிறுவனங்கள் பெருமளவில் பங்களிப்பு செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் 17,000 கோடி ரூபாயில் 991 திட்டப்பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் உயர்நிலைக்குழு கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. விண்வெளி வீரர்களுடன் பயணிக்க தயாராகும் ககன்யான் சோதனை முயற்சிகளில் இஸ்ரோ தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. கொச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் சோம்நாத், ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்ளும் வீரர்கள் பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கு இந்த சோதனை முயற்சிகள் கைகொடுக்கும் என்றார். இந்த முயற்சி வெற்றி பெற்றால் ககன்யான் திட்டத்தில் இது ஓர் மைல்கல் என்று சோம்நாத் தெரிவித்தார். மீனவர்களின் நலனுக்காக 38,500 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உறுதியளித்துள்ளார். இன்று காலை காரைக்காலில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய அமைச்சர்கள் பர்ஷோத்தம் ரூபாலா, எல் முருகன் ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர். அனைத்து கிராமங்களிலும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் ஜல்ஜீவன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் பகுதியில் புதிதாக 86 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடங்களை அமைச்சர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் குடிநீர் வசதி, பிரதம மந்திரியின் கிராம சாலை திட்டத்தின் மூலம் கிராமங்களை நகரங்களுடன் இணைக்கும் பணி ஆகியவை செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் புகழேந்தி, மாவட்ட வருவாய் அலுவலர் பரமேஸ்வரி மற்றும் துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு முன்னுரிமை அளித்து பல்வேறு திட்டப்பணிகளை செயல்படுத்தி வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் இறையமங்கலம் பகுதியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறியவர் முதல் முதியவர் வரை பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் வழங்கப்படும் சேவைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்த 50 மாற்றுத்திறனாளிகளுக்கு 240,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் போட்டித் தேர்வுக்கான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் திருவனந்தபுரம் பத்திரிகை அலுவலகம் மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் வி பழனிசாமி மற்றும் தோல் ஏற்றுமதி கழகத்தின் செயல் இயக்குநர் ஆர் செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் வி பழனிசாமி, மாணவர்கள் அனைவரும் தங்களிடம் உள்ள திறமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என மாணவர்களை கேட்டுக் கொண்டார். அப்போது மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடையும் வழிமுறைகளையும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். சந்திரயான் 25 திட்டம் செயல்படுத்தப்படும் போது நிலவிற்கு மனிதர்கள் சென்று திரும்புவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டை தனியார் கல்லூரி 100 ஆண்டு நிறைவு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மயில்சாமி அண்ணாதுரை விழா மலரை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், நிலவின் தென்துருவத்தில் சர்வதேச விண்வெளி மையம் அமைக்கப்பட்டால் அங்கு மனிதர்கள் வசிக்கும் வாய்ப்பையும் உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். நிலவில் உள்ள நீரை ஹைட்ரஜனாக மாற்றும் போது மனிதன் சுவாசிக்கும் வாய்ப்பு உருவாக்க முடியும் என்றும் கூறினார். பெண்களின் வலிமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மோட்டார் சைக்கிள் பயணம் மேற்கொண்டுள்ள மகளிர் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினருக்கு மதுரையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 30 மகளிரை கொண்ட இந்த விழிப்புணர்வு மோட்டார் பயணம் கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கியது. இந்த நிலையில் இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் மதுரை வந்தடைந்தது. அண்ணா நகரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் மதுரை மாநகர மேயர் இந்திராணி பொன்வசந்த், கல்லூரி மாணவிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதன் ஒரு பகுதியாக கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தில் இதுவரை 120 பேர் உயிரிழந்தனர்.
இந்த நில அதிர்வு ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவானது. இது ஹொராதட் மாகாணத்திற்கு வடமேற்கே சுமார் 40 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், சேலம், மதுரை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அம்மையம் தெரிவித்துள்ளது.